அண்ணா கவனிங்க இணைகரம் ஏபிசிடியில் ஏபிசிடியில் என படம் கொடுத்துருக்காங்க அவங்களே 4.36 கோணம் பிஏடி கோணம் பிஏடி எத்தனை டிகிரி 120 டிகிரி எவ்வளோடாக்கண்ணா 120 டிகிரி மற்றும் ஏசி ஆனது கோணம் பிஏடியின் கோண இரு சமவெட்டி இங்கே ஆன்சர் வந்துருச்சு கோண இரு சமவெட்டி எனில் ஏபிசிடி ஒரு சாய் சதுரம் என நிறுவுங்க சாய் சதுரத்துல பக்கங்கள் எப்படி இருக்கும் அனைத்து பக்கங்களும் சமம் அதுதான் வேணும் இப்ப நமக்கு ரைட்டா அனைத்து பக்கங்களும் சமம் எதுல சாய் சதுரத்துல சாய் சதுரத்தில் அனைத்து பக்கங்களும் சமம் முதல் தெரிஞ்சிடணும் அப்புறம் தான் நம்ம கணக்கே செய்ய முடியும் இப்ப நல்லா கவனிங்க கண்ணு பொறுமையா செய் ஜாமன்ட்ரினாலேயே ஒமிட் பண்றீங்க நீங்க அது செய்யாதீங்க கோணம் பிஏடி ஈக்குவல் டு 120 புரியுதுங்களா அதாவது 120 அதாவது கோணம் 1 கூட்டல் கோணம் 2 ஈக்குவல் டு 120 டிகிரி வேற ஒண்ணும் கிடையாது புரியுதுங்களா இப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்க நமக்கு ஏசி ஆனது இரு சமவெட்டி ஏசி என்பது எதனுடைய இரு சமவெட்டி கோணம் பிஏடியின் இரு சமவெட்டி இது கணக்குல கொடுத்திருக்கிறாங்க இப்ப இரு சமவெட்டினா என்ன அர்த்தம் ரெண்டும் சமம்னு அர்த்தம் கோணம் 1 கோணம் 2 சமம் அப்படின்னு அர்த்தம் அதாவது இது டிவைடட் பை 2னு அர்த்தம் கோணம் இங்க பாருங்க பிஏசி அப்படி வச்சுக்கலாம் கோணம் பிஏசி ஈக்குவல் டு 120/2 அப்ப கோணம் பிஏசி ஈக்குவல் டு எத்தனை டிகிரி 60 டிகிரி புரியுதுங்களா இது ஒரு விதம் இல்லாட்டி இது வந்து உங்க புக்ல கொடுத்திருக்கிறது நான் சொல்றது என்னன்னா கோணம் 1 கூட்டல் கோணம் 2 ஈக்குவல் டு 120 கோணம் 1 கோணம் 2 என்னது சமம் ஏன் கோண இரு சமவெட்டின்றதுனால புரியுதுங்களா புரியுதா புரியலையா அப்ப கோணம் 1 நம்ம எப்படின்னு கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் கோணம் 2 கோணம் 1 கூட ரீப்ளேஸ் பண்ணலாம் நம்ம தப்பெல்லாம் கிடையாது அப்ப 120 எத்தனை கோணம் 1 2 கோணம் 1 ஈக்குவல் டு 120 அப்ப கோணம் 1 ஈக்குவல் டு என்னது 120/2 அப்ப கோணம் 1 ஈக்குவல் டு 60 டிகிரி அப்ப கோணம் 1 60 டிகிரினா கோணம் 2 என்னது 60 டிகிரி தான் புரியுதுங்களா ஏன்னா கோண இரு சமவெட்டின்னு சொல்றதுனால அதுல பாதி புரிஞ்சுதுங்களா இப்ப இதுதான் நமக்கு இது இத மட்டும் பார்த்துட்டே வா அடுத்தது என்னன்னா நல்லா கவனிங்க ஏடி ஆனது இப்ப எதுக்கு எது சமம்னு பாருங்க கோணம் 1 கோணம் 2 சமம் புரியுதுங்களா கோணம் 1 ஈக்குவல் டு கோணம் 2 ஈக்குவல் டு 60 டிகிரி கோணம் 1 ஈக்குவல் டு கோணம் 2 ஈக்குவல் டு 60 டிகிரி நல்லா புரிஞ்சுக்கோடிக்கண்ணே பிஏடி 120 டிகிரி எனக்கு வேணுங்கிறது பிஏசி அதாவது கோணம் 1 வேணும்னு போட்டேன் கோணம் 1 ஈக்குவல் டு 120/2 புரியுதுங்களா அப்ப கோணம் 1 என்னன்னு கிடைச்சது 60 அப்ப கோணம் 2 என்னது 60 டிகிரி அப்ப கோணம் 1 ஈக்குவல் டு கோணம் 2 ஈக்குவல் டு 60 டிகிரி இல்ல அப்படின்னாலும் இப்படி செய்யலாம் ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்துங்க சரியாடா கண்ணா அடுத்தது என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க இப்ப இந்த பக்கம் ஏபியும் பிசியும் சமம்னு ப்ரூவ் பண்ணணும் புரியுதுங்களா இது ரெண்டும் சமம்னு ப்ரூவ் பண்ணலாம்னா முத இந்த கோணத்தை நம்ம எடுக்கலாம் புரியுதுங்களா என்னது ஏடி ஆனது எதற்கு இணை பிசிக்கு இணை ஏடி ஆனது பிசிக்கு இணை ஏசி என்னது குறுக்கு வெட்டி மற்றும் ஏசி என்னது குறுக்கு வெட்டி இதெல்லாம் புரிஞ்சா போதும் குறுக்கு வெட்டி அப்ப நல்லா கவனிக்கணும் கோணம் 2 ஆனது எதற்கு சமம் கோணம் 4க்கு சமம் ஏன் என்ன கோணங்கள் இது ஒன்று விட்ட கோணங்கள் இது என்ன கோணங்கள் ஒன்று விட்ட கோணங்கள் ரைட்டாடா கண்ணா அப்ப கோணம் ஏற்கனவே 1 என்னன்னு பார்த்தோம் நம்ம இங்க கோணம் 1 என்னன்னு பார்த்தோம் 60 டிகிரின்னு பார்த்தோம்
இப்ப கோணம் நாளை என்னன்னு பார்க்கறோம் 60 டிகிரின்னு பார்க்கணும் புரியுதுங்களா அதாவது கோணம் BCA கோணம் BCA 60 டிகிரி இது ரெண்டையும் பாக்ஸ் போட்டுக்கோ பென்சில்ல ரைட்டுங்களா இதா இது ரெண்டையும் பாக்ஸ் போட்டுக்கோ BAC 60 டிகிரி BCA 60 டிகிரி சரியாடா கண்ணா சரியா சரியில்லையா அப்ப என்னது இது ரெண்டும் பாருங்க இது 60 டிகிரி இதுவும் 60 டிகிரி அப்ப என்னது அடிப்பக்க கோணங்கள் சமம் பேஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் புரியதா புரியலையா அடிப்பக்க கோணங்கள் சமம் எதுல முக்கோணம் ஏபிசி இல் முக்கோணம் ஏபிசி இல் அடிப்பக்க கோணங்கள் சமம் அப்ப சம கோணங்களுக்கு சம கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் சமம் புரியதா இந்த பேஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் தென் தி சைட்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவல் பக்கங்கள் சமம் அப்ப இது என்ன முக்கோணம் முக்கோணம் ஏபிசி என்பது இரு சமபக்க முக்கோணம் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் இரு சமபக்க முக்கோணம் ABC என்பது இரு சமபக்க முக்கோணம் அப்ப எதுவும் எதுவும் சமம் AB சமம் BC அப்ப AB வந்து BC க்கு சமமா இருக்கு அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் இதுவும் இதுவும் சமமா ஏற்கனவே இணைகரத்துல எதிர் பக்கங்கள் சமமா இதுவும் இதுவும் சமானும் போது நல்லா புரிஞ்சுக்கணும் டிக்கண்ணே ஏ இத மட்டும் நம்ம ப்ரூவ் பண்றோம் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணலன்னு இது வந்து இணைகரம் இந்த இதுவும் இதுவும் சமமா அப்ப இதுக்கு எதிரே உள்ள பக்கமா இணைகரத்துல இணைகரத்துல எதிர் பக்கங்கள் எப்படி இருக்கும் சமமா இருக்கும் அதே மாதிரி இப்போ இதுவும் இதுவும் சமானும் போது அப்ப இதே தானே இங்கேயும் புரிஞ்சுதுங்களா புரியலையா அப்ப நாலு பக்கமும் என்ன ஆயிடுச்சு சமம் ஆயிடுச்சு நமக்கு புரிஞ்சுதா ஏபி ஆனது பிசிக்கு சமம் ஏற்கனவே ஏடியும் பிசியும் சமம் தானே அப்ப இது அப்ப ஏபியும் டிசியும் சமம் தானே இணைகரம் கொடுத்திருந்ததுனால அவ்வளவுதான் அதனால இதை மட்டும் முடிச்சிடணும் அதனால என்ன சொல்லணும் இணைகரம் இணைகரம் ஏபிசிடி ஓர் சாய் சதுரம் என நிரூபிக்கப்பட்டது புரியுதுங்களா சாய் சதுரம் என காட்டப்பட்டது எப்படி நிரூபிக்கப்பட்டது சாய் சதுரம் எனப்படும்னு கூட முடிக்கலாம் சாய் சதுரம் ஆகும் புரிஞ்சுதா புரியலையா இது மட்டும் நீங்க வேணும்னா இப்படி போட்டுக்கோ புரியுதா மிஸ் எனக்கு நம்பர்ல செய்யறது ஈஸியா இருக்கு அப்படின்னா இத போட்டுக்கோ இல்ல அப்படின்னா இது தேவையில்லை சரிங்களா நாங்க நம்பர்ல வேணும் அப்படின்ற குழந்தை நீ இப்படி போட்டுக்கோ இல்லாட்டி உங்க புக்ல இருக்கிற மாதிரி ஏன்னா இந்த பேஸ் ஆங்கிள்ஸ் வேணும் நமக்கு புரியுதுங்களா அப்படி இல்ல அப்படின்னா என்ன வேண்டாம் இத நீ செய்ய வேண்டாம் இது மட்டும் இப்படி செஞ்சுக்கிட்டே வந்தா போதும் புரிஞ்சுட்டீங்களா இங்க என்னது பிஎஸ்சின்றது ஒண்ணு அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம் கோணம் நாலுன்னு போட்டுக்கலாம் இங்க என்ன போட்டுக்கலாம் கோணம் நாலு சரியாடா கண்ணா கோணம் நாலு அப்ப கோணம் ஒன்னு ஈக்குவல் டு கோணம் நாலா ரெண்டு கோணங்களும் சமமா புரியுதா புரியலையா அடிப்பக்க கோணங்கள் சமம்னு எழுது ஆங்கிள் ஒன் ஈக்குவல் டு ஆங்கிள் ஃபோர் இல்ல பேர் எழுதணும்னு பிரியப்பட்டீங்கன்னா பேர் எழுது கோணம் பிஏசி ஈக்குவல் டு கோணம் பிசிஏ ஈக்குவல் டு 60 டிகிரி சரியாடாக்கண்ணா இப்படி எழுதிட்டு புரிஞ்சுதா எல்லாருக்கும்